ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதே ஆமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யுவனித்யமச்சித பதாம் புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குருர் பகவதோ ஸ்ரீ சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதாபிதாயுவதயஸ்தனயாவிபூதிசர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரீயுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்த மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்க்ரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். திருவெழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் அருவிணிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாறு எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாம் உடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர்வன் புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நிறையும் தடையாகி துக்கீலமூல் வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த தாரக்ரமாத் யாக்குர்வன் நிகமாந்த லக்ஷணமு நிர்தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி ராமானமஹம் பிரபத்யே. இப்போது நாம் பார்ப்பது தெவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி. அப்ப அதற்கான தனியன் மாத்திரம் சொன்னா கூட ஒரு விதத்துல போர்மோன்னு தோணித்து. ஆனால் இத்தனை தனியன்கள் நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை வருஷமா அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த தனியன்களை திடீர்னு விட முடியல. எல்லாம் ஆச்சரியமான தனியன்கள். சாக்ஷா சுவாமி தனியன், பிள்ளான் தனியன், சுவாமி தேசியனுடைய தனியன், அதுக்கப்புறம் நம்மாழ்வார், பிற ஆழ்வார்கள், பகவத் ராமானுஜர், குரு பரம்பரா, எல்லா தனியனும் இருக்கு இதுல. இப்ப முடிக்கச்ச நம்ம எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்றது ஒரு விதத்துல நல்லது. இப்ப திருவாய்மொழியுடைய பரமசாரம் என்ன அப்படிங்கிறத அந்த தாத்பரிய ரத்னாவளியில அழகா பார்த்தோம். சுவாமி தேசியம் தாத்பரிய ரத்னாவளி சாய்ச்சிருக்கார், அது போல திரவிடோபனிஷத் சாரம்னு வேற ஒண்ணு சாய்ச்சிருக்க. இப்ப தாத்பரிய ரத்னாவளியில அழகா பார்த்தோம், ஒரு ஒரு பத்திரிகை எப்படி அழகாக எம்பெருமான் சேவியன் என்னும் போக்யன் என்னும் எம்பெருமான் திவ்யமங்கள விக்கிரகத்தோடு கூடியவன் அப்படின்னு ஒவ்வொரு பத்திரம் அழகா எப்படி ஒன்னு ஒன்னா சேர்த்து கொண்டு வர, கடைசியில எல்லாவாக சேர்ந்து நமக்கு புரியக்கூடிய விஷயம் எம்பெருமானே பிராப்தியமும் பிராபகமும் அப்படிங்கிற விஷயம். இத அனுபவமா திருவாய்மொழியில சொல்ற சுவாமி நம்மாழ்வார் நாலு பிரபந்தங்கள் அருளி செய்திருக்கார். அதுல சிரேஷ்டமாக காலக்ஷேபமாக விசேஷமாக திருவாய்மொழி வச்சிருக்கோம். அப்ப முன்னாடி மூணு பிரபந்தத்துல என்ன சொன்னான்னு ஒரு கேள்வி வருது. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இத்தனை ஆச்சரியமா இருக்கு. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில ஒரு பக்கம் பார்த்தா அனுபவம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா அர்த்தங்கள் நிறைஞ்சிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி யுத்தம் சேவியம் சுபோக்கியம் சுப சுபகதனம் சர்வபோக்ய பிரகிருஷ்டம்னு பார்த்தா விசேஷமான அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு பாசனமும் பார்த்தா அனுபவம் நிறைய இருக்கு. இப்ப ஆழ்வாருடைய இதை பார்த்தான், ஆழ்வாருடைய மற்ற பிரபந்தங்களையும் சேவிக்கணுமே அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ள ஆசை வரும். அதுக்காக சுவாமி தேசிகன் நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள்ல மொத்தமா என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ அதுக்காக ஒரு ஸ்லோகம். சுவாமி நம்மாழ்வார் நாலு பிரபந்தங்கள் அருளி செய்திருக்கார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அப்படின்னு நாலாவது தான் திருவாய்மொழி.
அதனால் தான் சரம பிரபந்தே அப்படின்லாம் வரும் அடிக்கடி. சுவாமி தேசிகன் சாதிக்கிச்ச கடைசி பிரபந்தத்துல சாதிக்கிறார் அப்படின்னு. முதல்ல திருவிருத்தம் நூறு பாட்டு, முன்னுரைத்த திருவிருத்தம் நூறு பாட்டும், முறையில் வரும் ஆசிரியம் ஏழு பாட்டும், அப்புறம் திருவாசிரியம் ஏழு பாட்டு. பின்ன மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி எண்பத்தேழு பாட்டும், பெரிய திருவந்தாதி எண்பத்தேழு பாட்டு. பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையர் ஆயிரத்தோடு நூத்தி ரெண்டு பாட்டும், திருவாய்மொழி ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாட்டு. இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன் நெல் எழிற்குறுகை வருமாறா, எழிற்குறை குறுகை வருமாறா இறங்கு நீயே, இதெல்லாம் எனக்கு வேணும், இதனுடைய அர்த்தங்கள் வேணும் அப்படின்னு நம்மாழ்வாரிய பிரார்த்திக்கிறார். இந்த நாலு பிரபந்தம் அதனுடைய அர்த்தங்களும் எனக்கு நீரே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த பிரபந்த சாரம் பாசுரத்துல இதுல நாலு பிரபந்தம் சொல்லிருக்கிறோம், அதுல என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சுவாமி தேசியம் ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு பாருங்க. ஆத்யே ஸ்வீய பிரபந்தே சடஜிதபிததே சம்ஸ்கிருதேர் துஸ்ஸகத்வம் த்வைதீயிகே ஸ்வரூபாத்யகிலமசஹரேஹ அன்வபூத் ஸ்வஸ்பஷ்டதிருஷ்டம் தார்த்தீயிகே ஸ்வகீயாம் பகவதனுபவே ஸ்போரயாமாச தீவிராம் ஆசாம் துரியே யதேஷ்டம் பகவதனுபவாத் ஆப முக்திம் சடாரிஹி. நாலு பிரபந்தம் வரிசையா அருள்றார் இல்லையா, அந்த வரிசைக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கும். அதான் பிரபந்த சாரத்தில் அழகா வரும், முன் உரைத்த திருவிருத்தம் முறையில் வரும் ஆசிரியம். முதல்ல வந்து திருவிருத்தம், அப்புறம் அதே முறையில அடுத்தது ரெண்டாவதா வருது திருவாசிரியம், அப்புறம் பெரிய திருவந்தாதி, அப்புறம் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி, கடைசியா சொன்னது திருவாய்மொழி. திருவாய்மொழிக்கு அப்புறம் எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா அதான் திருவாய்மொழி தான் அவாவற்று வீடு பெற்ற அப்படின்னு வீடு பெற்று விட்டாரு, அவர் மோட்சத்துக்கு போயாச்சே, ஆழ்வாருடைய அபிலேஷம் நடந்து போயிட்டு இல்ல, அதனால அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போ ஒண்ணுல ரெண்டுல மூணுல என்ன சொல்றாருன்னா வரிசையா பர்வாவா வரும், பர்வான படிக்கட்டு, முதல் படிக்கட்டு ரெண்டாம் படிக்கட்டு அந்த ரீதியில வரும். ஆத்யே ஸ்வீய பிரபந்தே சடசிதவிததே, முதல் பிரபந்தம் திருவிருத்தம் நூறு பாசுரம் இருக்கும், அதுல சம்சிருத்தேர் துஸ்ஸகத்வம், இந்த சம்சாரம்ங்கிறது தாங்க முடியாது, சம்சார துக்கம் பொறுக்க முடியாமல் இருக்கிறது, தாங்க முடியாமல் இருக்கிறது, ஆகையாலே எம்பெருமானே இந்த சம்சாரத்திலே நான் அல்லல் படுகிறேனே அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திருவிருத்தம். ரெண்டாவது த்வைதீயிகே ஸ்வரூபாத்யகில மதஹரேகே அன்வபூத் ஸ்பஷ்ட திருஷ்டம், சம்சாரத்தில் இல்லாமல் பகவானுடைய பக்கம் பார்த்தோம்னா பகவத் ஸ்வரூபம் பகவானுடைய அவதாரங்கள் அதெல்லாம் பார்த்தோம்னா அனுபவிக்கும்படியாக ஆச்சரியமாக பரமபோக்கியமாக ஸ்வரூப ரூப குண விபூதிகள் எல்லாம் பரமபோக்கியமா இருக்கு அப்படிங்கிறதை இரண்டாவதுல திருவாசிரியத்தில் சொல்ற. மூணாவது பெரிய திருவந்தாதி, அதுல என்ன கேட்டா அப்படிப்பட்ட பகவானை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு தன்னுடைய ஆசையை சொல்ற. அந்த ஆசை ரொம்ப பெருசா இருக்கான். தைதீகே ஸ்வகீயாம் பகவத் அனுபவே ஸ்போரயாமாச தீவிராம் ஆசாம், தீவிரமான ஆசை எம்பெருமானை அனுபவிக்கணும் அனுபவிக்கணுங்கிறதுல தீவிரமான ஆசையை பெரிய திருவந்தாதியில சொன்னார். அதனால்தான் அதுக்கு பெரிய திருவந்தாதினே பெயர். திருவந்தாதின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, நான்முகன் திருவந்தாதி, பெரிய திருவந்தாதி, அஞ்சு திருவந்தாதி இருக்கு. இதுல இந்த பெரிய திருவந்தாதி தான் எல்லாத்த காட்டிலும் சின்னது, ஏன்னா அதெல்லாம் நூறு நூறு பாட்டு இருக்கு, இதுல எண்பத்தேழு பாசுரம் தான் இருக்கு. இப்ப கணக்குப்படி பார்த்தா இதுக்கு சிறிய திருவந்தாதி அப்படின்னு தான் பேர் வைக்கணும், ஆனா பெரிய திருவந்தாதின்னு பேர் வச்சிருக்கா. ஏன்னு கேட்டான்னா பெருமை பெற்ற திருவந்தாதி இது. இதுல எது பெருசா இருக்குன்னா ஆழ்வாருடைய ஆசை பெருசா இருக்கான். தீவிராம் ஆசாம் எம்பெருமானை அனுபவிப்பதற்காக ஆழ்வாருடைய ஆசை இருக்கே அது ரொம்ப பெருசா இருக்கு. ஆழ்வாருடைய ஆசை எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதுதான் நம்ம சூந்தகன்று பாசுரத்துல பார்த்தோம். சூந்தகன் நான் உயர்ந்த முடிவில் பெரும் பழையோ, சூந்த அதனில் பெரிய பரணன்மலர் சோதியோன்னு பார்த்தோம் இல்லையோ, ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கக்கூடியது பிரகிருதி அப்படிங்கிறது மொத்தத்தையும் வியாபிச்சு இருக்கு. அந்த பிரகிருதியும் வியாபிச்சு அதுக்கு மேல இருக்கக்கூடியது முக்தாத்மாவான ஜீவனுடைய அந்த ஞானம் அப்படிங்கிறது, அந்த ஞானத்துக்கும் மேல பெருசாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய சங்கல்ப ஞானம். ஏன்னா சங்கல்ப ஞானத்தினால்தானே இந்த ஜீவனுக்கு அந்த ஞானமே வருது அப்படின்னு சங்கல்ப ஞானம் இருக்கு. அந்த சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெருசாக இருக்கிறது என்னுடைய விடாய் அப்படிங்கிற என்னுடைய ஆசை.
அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. அந்த ஆசை தீர்ந்ததுன்னு திருவாய்மொழியில சொல்றார். அந்த ஆசை ஆரம்பிச்சதுங்கிறது திருவந்தாதியில, பெரிய திருவந்தாதியில தீவிரமாசாம், தீவிரமான ஆசையை, பெரிய திருவந்தாதியில தீவிரமான ஆசை, திருவாய்மொழியில தீர்ந்ததான ஆசை அப்படின்னு வச்சுப்போம். அத சொன்னார் துரியே யதேஷ்டம் பகவத அனுபவா. நாலாவது திருவாய்மொழியில அந்த ஆசையோடு கூட இருந்த ஆழ்வார் எம்பெருமானை பாடி நல் வீடு பெற்றார். அவனே உபாயம், அவனே உபாயமாக பற்றி சரணாகதி பண்ணி அவனையே உபயமாக அடைந்தார் அப்படிங்கிறது திருவாய்மொழியில இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தா இதுதான் கிரமம். வேதாந்த சாஸ்திரத்துல என்ன கிரமம் சொல்றா அப்படின்னு கேட்டான்னா, சம்சாரத்துல வைராக்கியம், எம்பெருமான் கிட்ட ஈடுபாடு, மோட்சத்துல ஆசை, அப்புறம் உபாயம் மோட்சம். இதுதானே கிரமம். முதல்ல சம்சாரத்துல வைராக்கியம் வரணும் இல்லையா, அப்பதான் நமக்கு மோட்சத்துல ஆசையே பிறக்கும். இல்லாட்டா இங்கேதான் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோமே என்னப்போ அப்படின்னு தோணும். சம்சாரத்துல ஏனோ குறவு, எனக்கு சந்தோஷமா தானே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தோணும். சம்சாரத்துல வைராக்கியம், அப்புறம் பகவானுடைய சுரூபத்தை பற்றியன ஞானம், அப்புறம் அந்த பகவான் கிட்ட ஈடுபாடு ஆசை, அப்புறம் அதனாலே உபாயம் செய்து மோட்சம் பெறுதல், உபாயம் செய்து மோட்சம் பெறுதல்ங்கிறதா நாலாவது திருவாய்மொழியில இருக்கு. இப்படி நாலு பிரபந்தத்திலும் ஆச்சரியமாக நாலு நிலைகளிலே ஆழ்வார் இருக்கிறார். இருந்து அந்த நாலு நிலைகளான விஷயங்களை நமக்கு அருளி செய்கிறார். இதுக்கு அழகா உதாரணம் சொல்வார்கள் பெரியோர்கள், பரதாழ்வானுடைய நிலை அப்படின்னு சொல்வார்கள். ஸ்ரீ பரதாழ்வான் அவர் வந்து ஸ்ரீராம பட்டாபிஷேகம் அப்படின்னு முதல் நடக்க ஆரம்பிச்சு நின்று போச்சு. அப்ப பரதாழ்வான் அங்க இல்லை, அதுக்கப்புறம் அவரை வரவழைத்தார்கள். தசரதருக்கு அந்திமகதி ஆனப்புறம் பரதாழ்வானே வரவழைத்தார். அப்போ அவர்கிட்ட பரதாழ்வான் கிட்ட அவ சொன்னா, நீர் தான் ராஜா, உமக்குதான் ராஜ்யம் அப்படின்னா அவர் வெறுத்துட்டார். என்ன இந்த ராஜ்யம் எனக்கா, இந்த ராஜ்யத்தை யார் கேட்டா, நான் கேட்கறது கைங்கரிய சாம்ராஜ்யம் தானே, நான் சேஷத்துவ சாம்ராஜ்யம் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்குறீங்களே அப்படின்னு அதை மொத்தமாக அந்த சம்சாரத்தை வெறுக்கணுங்கிற மாதிரி அந்த ராஜ்யத்தை அடியோடு வெறுத்தவர் பரதாழ்வான். இந்த பரதாழ்வானுடைய முதல் நிலை சம்சாரத்தை வெறுத்த நிலை. ரெண்டாவது நிலை என்ன அப்படின்னு கேட்டானா, நேர போய் சித்திரகூடத்துக்கு போயிட்டார். பெருமாள் ராமனை நேர போய் சேவிச்சு அவர் ஆலிங்கனம் பண்ண இந்த ராமரோட பேசி அங்க கலந்து கூடி இருந்தார் இல்லையா, அது ரெண்டாவது நிலை. மூணாவது நிலை சித்திரகூடத்திலிருந்து திரும்பி வந்து 14 வருஷ காலம் ராமன் என்னைக்கு வரப்போறார் என்னைக்கு வரப்போறான்னு ஆசையோட காத்துன்னு இருந்தார் இல்லையா, அது மூணாவது நிலை. நாலாவது பெருமாள் ராமன் வந்தப்புறம் அவர்கிட்ட அந்த பாதுகையை சமர்ப்பிச்சு, யாவது ஆவர்த்ததே சக்கரம் யாவது ஈச்ச வசுந்தரா தாவத்து மிக சர்வசிய சுவாமித்துவம் அனுவர்த்திய, எம்பெருமானே இந்த ராஜ்யத்தை நீரே ஏற்றுக்கொள்ள வேணும், அடியனை தாசனாக ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி பாதுகையும் சமர்ப்பிச்சு ராஜ்யத்தையும் சமர்ப்பிக்க, பெருமாள் ஸ்ரீராம பட்டாபிஷேகமாக பெருமாளே அந்த பரதனை யுவராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ண ராமனுக்கு கீழே யுவராஜாவாக சேவனம் பண்ணி கொண்டு பரதாழ்வான் இருந்தார் அப்படின்னு வரும். இது நாலாவது நிலை. அதே நாலு நிலை தான் ஆழ்வார்க்கு இங்க இருக்கான். ஏன்னா 14 வருஷ காலம் பரதாழ்வானுக்கு ஆசை எப்படி இருந்திருக்கும், ராமன் வரப்போறார் அப்படிங்கிற ஒரு கனவு நித்தியமே அதுவே கனவா இருந்துருக்கும். அந்த மாதிரிதான் பெரிய திருவந்தாதியில இருக்கு. திருவாசிரியம் பார்த்தானா சித்திரக்கூடத்துல பரதாழ்வான் போய் ராமனை போய் நேர போய் சேவிச்ச நிலை. அதே மாதிரி திருவாசிரியத்துல பகவானுடைய சுரூப ரூபாதி எல்லாம் ஆச்சரியமாக அருளி செய்கிறார் அப்படின்னு இருக்கு. ஆக இதே ரீதியில ஆத்யே ஸ்ரீய பிரபந்தே சடஜித விததே சம்சிருதே துஷ்டகத்வம் வைதீகே ஸ்வரூபாத்யகிலமதகதே அன்பபூத் ஸ்பஷ்ட திருஷ்டம் தார்த்தீகே ஸ்வகீயாம் பகவத் அனுபவே ஸ்போரயாமாச தீவிரம் ஆசாம் துரியே யதேஷ்டம் பகவத் அனுபவாத் ஆப முக்திம் சடாரிஹி. நன்னா நம்ம அனுபவிச்சு பார்த்தோம். அதுவும் அந்த திருவிருத்தம் ஒன்னு ஒண்ணுமே அனுபவிக்கணும், திருவாய்மொழி மாத்திரம் இல்ல, திருவிருத்தம் சொல்றதுக்கே ஆச்சரியமா இருக்கும். திருவருத்தத்து ஓரடி கற்றீரி திருநாட்டகத்தை அப்படின்னு முதல் பிரபந்தம் திருவிருத்தம் இல்லையா, அதுல ஆரம்பிக்கும் போதே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமைன்னு ஆரம்பிக்கிறது. பெருமானே எங்களுக்கு ஒரு சம்சாரம்னு ஒண்ணு கொடுத்திருக்கீரே, பொய் நின்ற ஞானம், ஞானம் எல்லாம் எங்கேயாவது நல்ல ஞானமா உருப்படியாக உபயோகப்படும்படியா ஒரு ஞானம் எங்களுக்கு வந்திருக்கா, இல்ல ஆச்சாரம் தான் இருக்கா, பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை. இந்த மாதிரி இந்த சம்சாரத்துல பிறந்து நாங்க கஷ்டப்படுறோம்,
அங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீங்களும் வந்து அவதாரம் பண்ணுகிறீர் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்குமே இந்த சம்ஸ்கிருதேகே துஸ்ஸஹத்வம் இந்த பாசுரத்துக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் வேற பண்ணியிருக்க. அப்படி அங்கே பல இடங்கள்ல எம்பெருமான் அவனுடைய அனுகிரகத்தால் தான் இந்த சம்சாரம் நமக்கு தீரும் அப்படிங்கிறதுக்காக ஆழ்வார் 100 பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிற. கடைசியில யாதானும் ஓர் ஆக்கையில் புக்கு அங்கு ஆப்புண்டு மாப்ப விழுந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே அதனால் யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனே. ஏதோ ஒரு சரீரம் ஒண்ணு கிடைச்சது. யாதானுமோராக்கையில் புக்கு எத்தனையோ ஜென்மம் எடுத்துட்டோம், எத்தனையோ பிறவி, எத்தனையோ சரீரம் பார்த்துட்டோம். புழுபூச்சியா பிறந்தாச்சு, மிருகமா பிறந்தாச்சு, தாவரமா பிறந்தாச்சு, பக்ஷியா பிறந்தாச்சு, இன்னும் என்னென்னமோ பிசாச்சா கூட பிறந்திருப்போம். இப்ப மனுஷனா வந்திருக்கோம். யாதானுமோர் யாதானுமோராக்கையில் புக்கு அங்கு ஆப்புண்டு மாப்ப விழுந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே. அந்த சரீரத்துல ஆப்பு வச்சாமல் வச்சிருக்க, இன்னும் விட்டு வெளில போக முடியாது. இன்னும் இந்த ஆத்மாவுக்கு சரீரத்தை கொடுத்துட்டார் அப்படின்னா ஏதோ ஒரு வீட்டுல நம்ம போய் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வேணும் வீட்டை விட்டு வெளில போயிடலாம். இது அப்படி கிடையாது, சரீரத்தை விட்டு வெளில போக முடியாது. போட்டு அடிச்சு வச்சிருக்க நீங்க இருக்கணும். சரி, நான் அப்படியே கொஞ்சம் வருஷம் ஆச்சு, நான் பழகி போச்சு, சரீரத்துல இருக்கலாமே அப்படின்னா போற கிளம்புங்கிற போற சரீரம் அவ்வளவுதான் உனக்கு, அடுத்த சரீரம் எடுக்கணும் கிளம்புங்கிற. அங்கு ஆப்புண்டும் ஆப்பு அவிழ்ந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே. இதான் நம்ம வாழ்க்கை, இதான் நம்ம கதி. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, எதுவும் பண்ண வேண்டாம், நீ என்னென்ன பண்ணிட்டு இருந்தியோ எல்லாத்தையும் விட்டுட்டு மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனே. மாதாவாக பிதாவாக குருவாக சரணமாக சுகிருத்தாக சகலவித பந்துவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை வணங்குவனே. வணங்கும் துறைகள் பல பல வாக்கி மதிவிகல்பால் பிணங்கும் சமயம் பல பல வாக்கி. இந்த சம்சாரத்தில் இருக்கும்போதுதான் சரி ஞானம்தான் வருதுன்னு வச்சுப்போம். மனுஷனா பிறந்துட்டோம், ஞானம் வருது அப்படின்னா எந்த ஞானம் வந்ததுன்னா எத்தனையோ விஷயம் இருக்கு. எம்பெருமானே எத்தனையோ மதங்களே கொடுத்துருக்கான். நம்ம சீவைஷ்ணவ மதம் அப்படின்னு மட்டும் இல்லையே, வணங்கும் துறைகள் பல பல வாக்கி, எத்தனையோ துறைகள் இருக்கு. மதிவிகல்பால் பிணங்கும் சமயம் பல பல வாக்கி, எத்தனை மதங்கள் கொடுத்துருக்கான். பௌத்த மதம், ஜெயின மதம், நியாய மதம், வைசேஷிக மதம், அதுக்கப்புறம் சைவம், சாங்கியம், அப்புறம் பாசுபதம், எத்தனை இருக்கு, யோகம் எத்தனை இருக்கு. இத்தனையும் கொடுத்துக்க போ, சம்சாரம்னா ஏதோ ஒண்ணு இருந்தா பரவாயில்ல. இத்தனையும் கொடுத்தானா நான் ஞானம் வந்துட்டேன்னா என்ன ஞானம் வந்தது, நீ எதை படிச்ச என்ன ஞானம் வந்தது. மதிவிகல்பான் ஒண்ணும் புரியமாட்ட, கண்ணை கட்டி காத்துல விட்டு அவர் இப்படியே சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். பின்ன என்ன கேட்டா, அவயவைதோர் அணங்கும் பல பல வாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோர இல்லாய் நின் கண் வேட்கை எழுவிப்பணி. இப்படியெல்லாம் எல்லாம் இருந்தா கூட எம்பெருமானே உன்னிடத்துல உன்னை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை, உன்னை அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை, அது எனக்கு இருக்கா, அப்ப உன்னுடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டா ஞானம் வரவன் கூட எத்தனையோ ஞானம், எத்தனையோ மதங்கள் இருக்கு, எத்தனையோ ஞானம் எங்கேயோ போயின்னு இருக்கும், எனக்கு இந்த ஞானம் வரணுமே அப்படிங்கிறார். ஆஹா, திருவருத்தம் பார்த்தோமானா இந்த சம்சாரத்துல இருந்துட்டே இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிறது என்ன வரும், அதுதான் ஆத்யேஸ்ய பிரபந்தே சடஜிதபிததே சம்ஸ்கிருதேர் துஸ்ஸகத்வம். அடுத்து ரெண்டாவது திருவாசிரியம். இதுல ஒன்னும் சம்சாரத்தை பத்தி இல்லை, எம்பெருமான பத்தி தான் பூர்த்தியா. மொத்தம் 7 பாசுரம் தான், கொஞ்சம் பெரிய பாசுரங்கள் எல்லாம். முதல் பாசுரமே சக்கர்மா முகிழ்த்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு திருப்பார்கடல எம்பெருமான் சேன திருக்கோலத்துல எப்படி இருக்காங்கிறது அழகா சொல்ற பாசுரம். சிவனயனிந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொட கிடந்த தாமரையுந்தி தனிப்பெரு நாயகா மூல கலந்த சேவடியோயே அப்படின்னு. தாமரையுந்தின் பத்மநாப பெருமான் எப்படி ஆனா திருப்பார்கடல சயனிச்சுருக்கான், அவனுடைய திருமையினை எப்படி பச்சைமா மலை போல இருக்கு
அந்த திருவேலி மேல மேல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தா எப்படி அவளுக்கு விதானம் கட்டினா மாதிரி நட்சத்திரங்கள்லாம் அப்படி முத்து பதித்து விதானம் கட்டினா மாதிரி இருக்குன்னு அதெல்லாம் ஆச்சரியமா சொல்ற. உலக படைத்துண்ட எந்தை அரைகரல் சுடர் பூந்துழைச்சு பூந்தாமரை சூடுதற்கு அமுத வெள்ளத்தானாம் சிறப்பு விட்டு ஒரு பொருட்கு அசைவோர் அசைக. எம்பெருமான இப்படிப்பட்ட எம்பெருமான அனுபவிப்பதை விட்டுட்டு வேற ஏதோ இது வேணும் அது வேணும் போறாளே போட்டுன்ட்டார். அவ்வளவு என்ன வேணுமோ போட்டோம். பின்ன உனக்கு என்ன கேட்டானா, மாயா பெருவிரலகம் மூன்றினோடு நல்வீடு வெறினும் கொள்வதென்னுமோ தெள்ளியோரு குறிப்பே. இந்த மோட்சம் கூட எனக்கு வேண்டாம், இந்த பகவானை சேவிச்சுட்டு இருந்தா போறும் அப்படின்னு சொல்லி திருவிக்கிரம பெருமாளுடைய வைபவம் அதையெல்லாம் அழகா சொல்லி, பெருமாள் சிருஷ்டிச்ச வைபவத்தை எல்லாம் சொல்லி, நளிர்மதி சடையனும் நான்முகக் கடவுளும் அப்படின்லாம் சொல்லி, ஓர் ஆளிலை சேர்த்தயம் பெருமா மாயனை அல்லது ஒரு மாதெய்வம் மற்றுடையமும் யாமே. ஆளிலையில இருந்துன்னு உலகத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி அதுக்கப்புறம் சிருஷ்டித்த பெருமானைத் தவிர வேற ஒருத்தனை பெருமானா நினைப்போமா? ஓ ஓ உலகினது இயல்வே ஈன்றால் இருக்க மனை நீராட்டி படைத்திடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து தேர்ந்து உலகளிக்கும் முதற் பெரும் கடவுள் நிற்ப. நீங்களாம் உங்க மனசுக்கு போன மாதிரி என்னதையோ தெய்வம் சொல்றீங்களே, சிருஷ்டித்து ரட்சித்து சம்ஹரித்து எல்லாம் பண்றவன் அப்படின்னு சொல்றதே வேதம் சொல்றதே அது தெரியலையான்னா எம்பெருமானுடைய சுரூப ரூபாதிகளை ஆச்சரியமாக சொல்லக்கூடியது அந்த திருவாசிரியம் என்பது. இது இரண்டாவது பிரபந்தம். மூணாவது பிரபந்தம், கார்த்தீயே ஸ்வகீயாம் பகவத் அனுபவே போரையாமாச தீவிராம் ஆசாம் பெரிய திருவந்தது. எம்பெருமான் கிட்ட இருக்க எம்பெருமானுக்கு கிட்ட ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஆசை, அந்த ஆசையை நன்றாக தீவிரமாக சொல்லக்கூடியது இங்க. ஏன்னா எம்பெருமான் அப்படியே என் செவி வழியாக உன் புகுந்து என் மனசுக்குள்ள நிக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானே நின் புகழில் வைகுந்தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்றும் வான். நான் உன்னை இப்படி கேட்டு கேட்டு அனுபவிச்சுருக்கேனே, மனசுக்குள்ள அனுபவிச்சுருக்கேனே. இந்த அனுபவம் சீவிகுண்டம் போனா இருக்குமா இல்ல விட்டு போயிடுமா கேட்கிறார். சீவிகுண்டம் போய் கடைசியில் இந்த அனுபவம் போயிட்டு தான் என்ன பண்றது, பெருமாளை நேர பாக்குறேன் எம்பெருமானே நேர சேவிக்கிறேன், ஆனால் இப்ப நான் காதால கேட்டு அனுபவிக்கிறேனே. அதான் அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார். ஏன் கேட்டா நீ என் செவியின் வழி புகுந்து என் உள்ளாய். எம்பெருமானே என் காது வழியா உள்ள வந்துட்ட, நீ கண் வழியா உள்ள வர்றது சீவிகுண்டத்துல, இப்ப காது வழியா உள்ள வந்திருக்க நீ உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கும்போது அதுலயே நான் மயங்கி கிடக்கிறேனே. இந்த மயக்கம் அங்க சிறைகுண்டத்தை வந்தா போயிடுமோ என்னமோ பயமா இருக்கேங்கிற அந்த அளவு பெருமாள் கிட்ட இவருக்கு இருக்கக்கூடிய ஆசை. கார் கலந்தமே நியான் கை கலந்த வாழியான் பார் கலந்த வல்வையிற்றான் பாம்பனையான் சீர் கலந்த சொல் நினைந்து போக்காரேன் சூழ்வினையின் ஆழ் துயரை என்னிணைந்து போக்குவர் இப்போது. அதெல்லாம் இருக்கட்டும், பொழுது போனவோ இல்லையோ, பொழுது போறதுக்கு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் எம்பெருமானுடைய திருமேனையும் அதெல்லாம் அப்படியே அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தா போது போறது தெரியாது போயிடுமே. ஒரு திருவாய்மொழி போருமே, ஒரு பெரிய திருந்தாதி போருமே, வேற என்ன வேணும் பொழுது போறதுக்கு? அது இல்லாம வேற ஏதோ பொழுது போறதுக்கு என்ன பண்றதுன்னு இங்க அங்க 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 பார்த்துட்டு இருக்காளே, அதை பார்த்து சிரிக்கிறவ. கார் கலந்தமே நீயான் கை கலந்த வாழியான் அப்படின்னு சீர் கலந்த சொல் நினைந்து, எத்தனை திவ்ய சரித்திரங்கள், எத்தனை அவதார சரித்திரங்கள், ஸ்ரீமத் ராமாயணம் என்ன, ஸ்ரீமத் பாகவதம் என்ன, ஸ்ரீமத் விஷ்ணு புராணம் என்ன, விஷ்ணு தர்மம் என்ன, திருவாய்மொழி என்ன, சுவாமி தேசிய ஸ்தோத்திரங்கள்லாம் என்ன, எத்தனை இருக்கு. பெரியாழ்வார் அனுபவம் பார்த்தா அதுவும் தனி மாதிரி இருக்கு, நம்மாழ்வார் அனுபவம் பார்த்தா தனி மாதிரி இருக்கு, நாச்சியார் அனுபவம் பார்த்தா தனி மாதிரி இருக்கு. பொழுதுபோக்குது இது இல்லாம எண்ணினைந்து போக்குவர் இப்போது, இப்போதும் இன்னும் இனச்சிறிது நின்றாலும் எப்போதும் இதே சொல் என்னங்கே, எப்போதும் கை கழலா நேமியான் நம்மேல் வினை கடிவான் மொய்கழலேயே தமுயல். மனசே இதையே நினைச்சின்று, இதுதான் நீ பகவத் அனுபவம் தான் முக்கியம் தான். அதான் இதுல பகவத் அனுபவம் போறையா மாச தீவிரா மாசாம் அதுதான் முக்கியம் தான். துரியே யதேஷ்டம் பகவத் அனுபவாத் ஆப முக்திம் சடாரிஹி. நாலாவது பிரபந்தம் தான் திருவாய்மொழி. எம்பெருமான் கிட்ட உபாயம் சரணாகதியை பண்ணி எம்பெருமானையே உபாயமாக்கி அந்த எம்பெருமானையே இவர் அடைந்தார் அப்படிங்கிற விஷயத்தை
இந்த நாலு பிரபந்தங்களிலே ஆழ்வார் ஆச்சரியமாக அருள் செய்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம், ஸ்ரீமான் சீமாதிலங்கி ஸ்திரதர கருண சர்வவித் சர்வசக்தி சுவாமி சர்வச ஜந்தோஹோ ஸ்வசரணயுகல ஸ்வீகிருத அஸ்மாக பாரஹ சின்ன கிருத்தியம் ஸ்வஹேதோஹோ கிமிகன சுலபம் காவிபத்திர் பவித்ரி கஷ்யான்யஸ்ய அதவர்ணா பயமிதி விதுஷாம் ஆகதும் கத்வமந்தே. சரி, திருவாமி ஆட்சி திருவாமி செவிச்சாச்சா? செவிச்சாச்சு. காலட்சேபம் ஆயிடுதா? ஆயிடுச்சு. அதனால என்ன திருவாமி காலட்சேபம் ஆனபடினாலும் உமக்கு என்ன கிடைச்சுது அப்படின்னா, திருவாமி காலட்சேபம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திய, காலட்சேபம் ஆனப்புறம் எப்படி இருக்கீர், இது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா, நல்ல வித்தியாசம் இருக்கு. இப்ப எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டானா, ஒரு கவலையும் இல்லாம இருக்கேன். கின்ன கிருத்தியம், இனிமே நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு, எனக்கு திருவாமி வந்தாச்சு, இனிமே இது படிக்கணும் அதை படிக்கணும் இந்த இந்த சாஸ்திரம் படிக்கணும், ஒரு சாஸ்திரமும் வேண்டாம். கின்ன கிருத்தியம் சுஹேதோ கிமிகன சுலபம் காவிபத்திர் பவித்ரி, எனக்கு எது கிடைக்காது, பகவத் அனுபவம் நன்னா கிடைக்கலன்னா ஆழ்வாரே சொல்ற மாதிரி திருவாயுமொழினாலே கிடைக்கிற பகவத் அனுபவம் செய்தி கொண்டம் போனாலும் கிடைக்காதுங்கிற நெடுமாறு கடுமையில் ஆழ்வாரே சொல்றாரா இல்லையா? அப்ப எனக்கு என்ன குறை, நான் என்ன செய்யணும் இனிமே, திருவாயுமொழி கையில் வந்தாச்சுன்னா நான் இனிமே என்ன செய்யணும், இனிமே வேற எந்த கிரந்தம் படிக்கணும், ஒரு கிரந்தமும் படிக்க வேண்டாம், முன்னாடி எப்படி இல்லையே, முன்னாடி இல்லாமல் இப்பதான் ஒரு நிறைவு அப்படிங்கிறது வந்து காவிபத்திர் பவித்ரி, இல்ல ஏதாவது நமக்கு ஏதாவது தடங்கள் வந்துருத்தனும் ஆபத்து வந்துருத்தனா ஒன்னும் வராது. ஏன்னா எம்பெருமான் இருக்கும்போது எனக்கு என்ன வர முடியும், எனக்கு என்ன தடங்கள், எப்படி யாராலே என்ன தடங்கள் தான் வரவழைக்க முடியும் எனக்குன்னு அம்பெருமான் இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருக்கு, என்ன குறைன்னு கேட்கிற ஆழ்வார் இல்லையா, குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்றம் ஒன்று ஏந்தியதும் உறவினீர் பொய்கையின் ஆகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அறவில் பள்ளி பிராந்தன் மாய வினைகளையே அலற்றி இரவும் பகலும் தவிர்கிறம், என்ன குறை நமக்கு, எனக்கு இனி என்ன குறை, எனக்கு என்ன குறைங்கிறார். ஒரு நமக்கு ஜீவிதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு குலை இல்லாமல் பகவத் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது திருவாமியினால வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டானா, எப்படி வந்ததுன்னு சொல்ற திருவாமியில அப்படி என்ன சொல்லியிருக்கான்னா, ஸ்ரீமான் சீமாதிலங்கி ஸ்திரதர கருணா சர்வவித் சர்வசக்தி, எம்பெருமான் இருக்கானே அவன் கரை கடந்த கருணை கடலாக இருக்கக்கூடியவன். கருணை கடல்னு சொல்ல போறது சீமாதி லங்கி, கரை கடந்த கருணை கடலை, கரை புரண்ட கருணை கடலை அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவீர் இதென்ன வாங்கிய, அந்த மாதிரி சிவபதியான எம்பெருமான் கரை புரண்ட கருணை கடலாக இருக்கான். அப்படி கருணை கடலாக இருக்காங்கிறதா திருவாமியில அடிக்கடி உன்னுடைய நிருகேதுக்கு கருணையினாலே எனக்கு நீ போக்கியமாக ஆனாய், என் மனசுக்குள்ளே வந்து புகுந்து மன்னி நின்றாள், அதுக்கப்புறம் என்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டாய் இப்படின்லாம் சொல்றாரு இல்லையா. அவனால் கரை புரண்ட கருணை கடலாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். சர்வவித் சர்வசக்தி சர்வஜன் சர்வசக்தன், அவனுக்கு எல்லாம் தெரியும், அவனால எல்லாம் கொடுக்க முடியும். நமக்கு மோட்சத்தை கொடுப்பானா அப்படின்னு கேட்டானா, அந்த பாசுரத்துல சொல்றார் மோட்சத்தை கொடுப்பானா அப்படின்னா கட்டாயம் கொடுப்பானா, எந்த தைரியத்துல சொல்றீர் அப்படின்னா, நமக்கு திருவாய்மொழியை கொடுத்துருக்கான் இல்லையா, அப்ப மோட்சத்தை கொடுப்பான். எப்ப திருவாய்மொழியை கொடுத்து அனுபவிக்க கத்து கொடுத்துட்டானோ அப்ப மோட்சத்தையும் கட்டாயம் கொடுப்பானு, இதை நம்ம கேட்டா கொடுத்தா அதனால அதுவும் கிடைக்கும் அப்படின்னாரு. சர்வவித் சர்வசக்தி சுவாமி சர்வச ஜந்தோகும், இந்த உலகத்துல எல்லா ஜந்துக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன். ஸ்வசரணயுகல ஸ்வீகிருதாஸ்மாக பாரஹ, தன் திருவடியிலே நாம் பர சமர்ப்பணம் பண்ணும்போது அந்த பரத்தை ஏற்றுக்கொள்வனாக ஆகிறான். இதான் திருவாய்மொழியில இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி நம்முடைய குறையை ஆழ்வார் போக்கிறார். என்ன விஷயம் சொன்னா, எம்பெருமான் இருக்கிறான் உங்களுக்காக, அவன் அளவற்ற கருணை உடையவன், அவன் சர்வஜன், அவன் சர்வசக்தன், அவன் நமக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன், நாம் எல்லாம் அவனுடைய தாசர்கள், அதனாலே நமக்கு உரிய பங்கை அவன் கொடுக்கக்கூடியவன். நாம் பர சமர்ப்பணம் பண்ணால் உடனடியாக அந்த பரசமர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு பலன் தருவதற்கு விரைவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு இந்த விஷயங்களை எல்லாம் திருவாய்மொழி மூலம் ஆழ்வார் நமக்கு தெரிவிச்சா, அதான் அந்த திருவாய்மொழி காலக்ஷேபம் ஆயிடுத்து. இனிமே என்ன கேட்டா, கின்ன கிருத்தியம், நான் என்ன பண்ணணும், திருவாய்மொழியே செவிச்சுட்டு இருந்தா போறோம்,
வேற எதுவுமே வேண்டாம். கின்ன கிருத்தியம் ஸ்வஹேதோஹம் கிமிஹன சுலபம், இல்லை அந்த சரணாகதி தவிர வேற ஏதாவது பண்ணணுமா? ஒன்றும் பண்ண வேண்டாமே, ஆனால்பட்ட ஆழ்வாரே சரணாகதி சொல்லிட்டு போயிட்டார். இன்னும் நான் என்ன பண்ணுறது, போகிற வழிக்கு ஏதாவது புண்ணியம் தேடணுமா? ஒன்றும் வேண்டாம் சுவாமி. அப்போ எது கிடைக்காத போயிட்டுனா எது கிடைக்காது, மோட்சமே கிடைச்சிடும். கிமிகன சுலபம் காவிபத்திர் பவித்ரி கஷ்ய அந்யஸ்ய ஆதமர்னா, யாருக்கு நம்ம கடமைப்பட்டோம்? எம்பெருமானை தவிர வேற யாருக்கும் நாம் கடமைப்பட்டவர்கள் கிடையாது. எம்பெருமான் நமக்கு கடமைப்பட்டிருக்கான், இப்போ சரணாகதி பண்ணப்புறம் மோட்சத்தை கொடுத்தாகணும் அப்படின்னு. வேற யாருக்கும் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? வேற யாரா இருந்தாலும், எந்த தெய்வமானாலும் சரி, இல்லை எந்த மனுஷர்கள் ஆனாலும் சரி, கஷ்ய அந்யஸ்ய அதமர்னா வயம், உங்களுக்கு தாழ்த்தி நான் கிடையாது, உங்களுக்கு கடமைப்பட்டவர் நான் கிடையாது. ஒத்தார் என நின்ற உம்பரை நாம் அப்படின்னு ஒரு அதிகார சங்கிரத்துல, நீங்களும் நாங்களும் ஒண்ணு, உங்ககிட்ட நான் ஆசிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உம்ம கருடை எங்களுக்கு தேவையில்லை. இது விதுஷாமாக துங்கத்வமந்தே, இந்த ஞானம் எவன் வந்தது, யாருக்கு வந்ததோ திருவாய்மொழி மூலம், அவன்தான் பிறந்தார் உயர்ந்தே, உயர்ந்தவன், நித்திய சூரியனை காட்டும் உயர்ந்தவன், விண்ணுள்ளாரிலும் சீரியர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பவன், சம்மத சர்வவேதிங்கிற தேசிகன், அவன்தான் சர்வஜ்ஞன், அவன்தான் வாழ்க்கையில நிம்மதியா வாழ்வரவன், மொத்தம் அவன்தான். அதனால இந்த ஒரு விஷயத்தை திருவாய்மொழி ஆழ்வார் தெரிவித்து, இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டவன் யாரோ அவனுக்கு சமம் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற, அவன்தான் உயர்ந்தவன் அப்படிங்கிறதாக சொல்ற. அன்னைக்கு நாம பார்த்தோம், நித்த சூரியனை காட்டும் உயர்ந்தவன் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம கஷ்ய அந்யாதமரன்னா பயமிதி விதுஷாம், ஆக துங்கத்வம் அந்த நித்திய சூரியனை காட்டும் உயர்ந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம், நித்திய சூரியனை காட்டிலும் எம்பெருமானுக்கு பிரியமானவன் அப்படின்னு அர்த்தம். நித்திய சூரியன்னா ஏற்கனவே இருக்க, ரொம்ப நாளா இருக்கா, இப்ப நம்ம புதுசா போனா புது குழந்தை மாதிரி எம்பெருமான் ஏற்றிருப்பான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பெருமை எல்லாம் இருக்கும்போது யாருக்கும் நாம கடன்பட்டவர்கள் கிடையாது அப்படின்னு திருவாமையை கற்றுக்கொண்டு அந்த உயர்த்தியை பெற்ற நாம் வாழ்க்கையிலே நிம்மதியாக ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவு பெற்று ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பலன். ஸ்ரீமான் சீமாதிலங்கி ஸ்திரதர கருணஹ சர்வவித் சர்வசக்தி சுவாமி சர்வஸ்ய ஜந்தோஹும் ஸ்வசரணயுகல ஸ்வீகிருதாஸ்மாக பாரஹ கின்ன கிருத்யம் ஸ்வஹேதோஹும் கிமிஹன சுலபம் கா விபத்திர் பவித்ரி, என்ன ஆபத்து வந்துட முடியும் அப்படிங்கிற, சரணாகதி பண்ணிட்டா ஆயிடுதா உனக்கு மறுபடியும் புனர்ஜென்மம் வந்துருத்தா எப்படி வரும்? சரணாகதி எப்படியா எம்பெருமான் ஏத்துண்டான்னா மறுபடியும் புனர்ஜென்மம் வந்துருதுன்னா எப்படி வர முடியும்? எனக்கு வர முடியாது, ஏன்னா நான் தான் பொறுப்பு அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டேனே, என்கிட்ட பொறுப்பு இல்லையே. கஷ்ய அந்ய சாதமர்னா வயமிதி விதுடாம் ஆக துங்கத்வமந்தே. அடுத்த ஸ்லோகம், சாஸ்திரே தேகாதிரிக்தாத்மனி ததிபதௌ தத் பிரசாதாத்யுபாயே தஸ்மான் நிஸ்ரேயசாப்தௌ ததபசரணதஃ அனந்த தாபாபிகதே தத் பக்தானாம் பிரபாவே ததுபசதனதஃ ஸ்வாந்த காலுஷ்யசாந்தௌ சாரம் வேத்யம் ஸ்வவேதே சகலமகதயத் சானுகம்பஹ சடாரிஹி. நம்மாழ்வார் சானுகம்பஹங்கிற ரொம்ப அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் பாடினா, அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே, இந்த லோகத்துல பரமாத்மாவினுடைய அனுகிரகத்தை காட்டிலும் எம்பெருமான் காட்டுகிற தயையை காட்டிலும் ஆழ்வார் நம்மிடம் வைத்திருக்கிற தயைதான் அதிகம். ஏன்னு கேட்டா எத்தனை அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் பாடி நான் திருவாய்மொழி நமக்கு பாடி கொடுத்த, அவர் பாட்டுக்கு எம்பெருமான அனுபவிக்கிற அனுபவிச்சுன்னு போக வேண்டியதுதானே. நாம ஒரு அனுபவம் பெற்றோம் வச்சுக்கோங்க, நம்ம வெளியில சொல்ல மாட்டோம், சொன்னா அவாள் வந்துட்டா என்ன பண்றதுன்னு பயம். ஆனால் அந்த அனுபவத்தை நமக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார் நம்மாழ்வார், தனக்கு சமமான அனுபவம் நமக்கும் வரும்படி பண்றாருன்னா எத்தனை அனுகிரகம் பண்ணியிருக்கணும் அவர். அவர் அந்த திருவாய்மொழியிலே நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கார், அனுபவத்தை கொடுத்துருக்கார் மாத்திரம் இல்ல, அனுபவத்தை கொடுத்துருக்காரு தான் முன்னாடி பார்த்தோம், ஒரு நிறைவை கொடுத்திருக்கிறார், ஒரு குறைவில்லாதவையை கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார், ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கிறான்னு பார்த்தோம். அது மட்டும் இல்ல, ஞானம், நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கார், நல்ல எத்தனையோ சாஸ்திரங்கள்லாம் வசிச்சு கடைசியில கிடைக்க வேண்டிய ஞானம் இருக்கோ இல்லையோ அது திருவாவிலே கிடைச்சுடுறதாம். என்னென்ன விஷயம் திருவாவிலே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சாஸ்திரே தேகாதிரிக்தாத்மனி, முதல் விஷயம்
ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது சரீரத்தை காட்டிலும் அதிகப்படியானது. நம்ம ஜீவாத்மா இருக்கே, அது சரீரம் இல்ல ஜீவாத்மா, சரீரத்தை காட்டிலும் அதிகமாக ஜீவாத்மான்னு தனியா ஒண்ணு இருக்கு. இதுதான் முதல்ல உபநிஷத்து முதல் பாடம், பால பாடம் இதான் ஆரம்பமே உபநிடத்துலாம். ஆத்மாங்கிறது வேற, சரீரம்ங்கிறது வேற. சரீரத்தை காட்டிலும் சரீரம் முடிஞ்சிடும், ஆத்மா முடியாது, அது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லிருக்கு. இது திருவாரூர்ல முதல்ல இருந்தே இதுதான் விஷயம். மின்னின் நில இல மண்ணு இராக்கைகள் தென்னு விடத்து இறை இன்னுமி நீரே, இதெல்லாம் நிறைய இருக்கு. இல்ல சரீரம் எல்லாம் போயிடும், ஆத்மாங்கிறது நிலையானது, உயர்வரல கூட அப்படி. இந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேற, அந்த ஆத்மாவினாலே எம்பெருமானை அனுபவிக்கணும். சரீரங்கிறது விடத்தக்கது, ஆத்மாங்கிறது நாம தான், நம்ம நம்மளே நம்மளை விட முடியாது அப்படின்னு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காரு முதல்ல. ஆக உபநிடத்தெல்லாம் படிச்சு வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் கரைச்சு குடிச்சு கடைசியில சரீரத்தை காட்டில ஆத்மா வேணும் தெரிஞ்சின்றேன் அப்படின்னா அதைதான் திருவாரூர்லயும் சொல்றேன். ரெண்டாவது தத அதிபதவோ, இந்த சரீரத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கும் ரெண்டுத்துக்கும் அதிபதியாக ஈஸ்வரன் இருக்கான். அவன்தான் நம்ம எல்லாம் ஆளக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற இந்த விஷயம். அதுவும் உளனெனில் உளன் அவன் உருவமை உருவகள் முதலான இடத்துலயும் எல்லாருடைய சுரூப ஸ்திதி பிரவிற்த்தி எல்லாமே ஈஸ்வரனுக்கு அதீனம் அப்படின்னும், நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்னிலறி இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் அப்படின்னு, யார் நிக்கிறாளோ நிற்கிறாளோ நடக்கிறாளோ ஓடுறாளோ கிடக்கிறாளோ எல்லாம் எம்பெருமானுடைய அணுக சங்கல்பத்தினால்தான் மொத்தமும் நடக்கிறதுங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்ற. சகல ஜீவர்களுடைய சொரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி எல்லாம் பகவத் அதீனமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, அப்படின்னால அவனே கறந்து எங்கும் பறந்து உளன் அப்படின்னு சொல்லி சர்வத்துக்குள்ளும் அந்தரியாமையாக எம்பெருமான் இருந்துருக்கான். ஒரு புல்லு அசையிறதுனா கூட எம்பெருமான் இருக்கிற அப்படினால்தான் அசையிறது. ஒரு கண் சிமிட்டுறதுன்னா கூட எம்பெருமான் இருக்கிற அப்படின்னா சமுட்டுறது சிமிட்டுறது. பெரும் காற்று வீசுகிறதுன்னா அதுக்கும் எம்பெருமான் தான் காரணம் அப்படின்லாம் சொல்றபடியனால, ததீபதவோ ஈஸ்வரன் தான் உலகத்தை எல்லாம் ஆள்கிறான் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் அதுதான் வேதம் எல்லாம் சொல்றது. அது இங்க தெளிவா தெரியும் திருவாய்மொழியில. மூணாவது தத் பிரசாதாத்யுபாய, உபாயம் அந்த எம்பெருமானை சரணாகதி பண்ணுதல் அதுதான் உபாயம். அதனாலே அவன் பிரீத்தன் ஆவான், அவனுக்கு பிரசாதனம் கிடைக்கும். பிரசாதம்னா பிரீத்தி ஆவான். எம்பெருமானை பிரீத்தி அடைய செய்வதற்காக, அதாவது எம்பெருமான் பிரீத்தியோட பலம் கொடுக்கணும், நமக்கு மோட்ச பலம் கொடுக்கணும். அவனை பிரீத்தி அடைய செய்யணும்னா பக்தி யோகம் பண்ணணும், அதை நம்மளால பண்ண முடியாது. அதனால சரணாகதி பண்ணி எம்பெருமானை நீதான் பலம் கொடுக்கணும் பிரார்த்திச்சா அதுலயும் பிரீத்தி அடைஞ்சு பலம் கொடுக்குறான். அதனால தத் பிரசாதாத்யுபாயே, பகவானுக்கு பிரீத்தி வரணும், அதுக்கு சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். அடுத்தது தஸ்மான் நிஸ்ரேயசாப்தௌ, அந்த பகவான் கிட்டேந்தான் நமக்கு நிஸ்ரேயசம்னா மோக்ஷம். மோக்ஷம்னு ஒண்ணு வரணும்னா அது எம்பெருமானை தவிர வேற யார்கிட்டே இருந்து நமக்கு வராது. அதனால எம்பெருமானை சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணால் அந்த எம்பெருமான் கிட்டேந்து நிஸ்ரேயசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோக்ஷமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம். அடுத்தது தத் அபச்சாரணத்தாக அனந்த தாபாபிகாதே, அந்த எம்பெருமான் கிட்ட அபச்சாரம் பண்ணபடினால்தான் இத்தனை நாள் சம்சாரங்கிறது வந்திருக்கு. அனந்த தாபங்கள், எல்லையில்லாத உன்னிலாவே ஐமரால் குமை தூற்றி என்னையும் பாதபங்கையும் நன்னிலா வகையே நனிவான் இன்னமென்னின்றாய் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, இந்த சரீரத்துக்குள்ள வைத்து இந்த இந்திரியங்களை எல்லாம் காட்டி என்னை இப்படியே படுகொழியில எத்தனை நாள் தள்ளி வைக்க போறேங்கிறார். எம்பெருமான் கிட்ட அபச்சாரம், அதுதான் பாபம்ங்கிறதே. பாபங்கிறதே பகவத் உபச்சாரம் தான் பாபம். டைரக்டா செய்ய பகவத் உபச்சாரம் மாத்திரம் இல்லை, இன்டைரக்டா செய்யற பகவத் உபச்சாரம். சந்தியாவந்தனம் பண்ணாம இருந்தா அது ஒரு பாபம், ஏன்னா பகவானுக்கு பண்ண வேண்டியது பண்ணலையே, அது ஒரு பாபம். இப்படி பாபங்களை எல்லாம் நாம நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக அதையும் திருவாமலை எடுத்து சொல்றார். ஆக இந்த அஞ்சு விஷயம், இதுதான் முக்கியமான விஷயம். இது அர்த்த பஞ்சகம் அப்படின்னு பெயர். பிராப்பிய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ட பிரத்யகாத்மனஹ பிராப்தியுபாயம் பலம் செய்வ ததா அப்ராப்தி விரோதிஜ வதந்தி சகலா வேதாக சேதிகாச புராணகாக. சக வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் சொல்ற விஷயம் சுருக்கமா சொல்லணும்னா அஞ்சு. ஒன்னு எம்பெருமானுடைய சுரூபம், ரெண்டு ஜீவாத்மாவனுடைய சுரூபம், மூணு எம்பெருமானை அடைவதற்கான உபாயம், நாலு எம்பெருமானை அடைதல் என்கிற பலம், அஞ்சு அந்த அடைவதற்கு தடையாக இதுவரை இருந்த நம்முடைய கர்ம பந்தங்கள். இந்த அஞ்சையும் தெரிஞ்சுக்கணும். இதைதான் மாத்தி மாத்தி எல்லாம் வேதமும் இத்திகாசங்களும் புராணங்கள் எல்லாம் இதைதான் சொல்றது.
திருவாய்மொழி அதுதான் சொல்றதுன்னு விட்டேன். இந்த அஞ்சு விஷயம் என்ன தெரியும், ஏன்னா திருவாய்மொழி நல்லா கரெக்ஷன் பண்ணவங்க கிட்ட நீங்க போய் சந்தேகமா கேளுங்க. ஜீவஸ்வரூபம் அப்படிங்கிறது இருக்கே, அதுக்கு ஜீவாத்மாவுக்கு பகவத் தாசத்துவங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டானா, அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் ஆழ்வார் சொல்லிருக்காரு. அப்ப பகவத் தாசத்துவங்கிறது தான் ஜீவனுக்கு ஸ்வரூபம் அப்படின்னு. அப்ப ஜீவஸ்வரூபம் அணுவா இல்ல பெருசா அப்படின்னு கேட்டானா, மிக சூக்ஷ்மமாக இருக்கும்னு ஆழ்வார் சொல்லிருக்காரு. ஆனாலும் ரொம்ப அணுவானதுதான், சின்னதுதான். எந்த சந்தேகம் கேட்டாலும் இங்க பதில் இருக்கும். திருவாய்மொழியில பதில் இல்ல, வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் திருவாய்மொழியில அழகா பாசுரத்துல இருக்க. அப்படினால ஜீவனை பத்தியோ பரமாத்மாவை பத்தியோ உபாயமான சரணாகிதி பற்றியோ இல்ல பலமான மோட்சம் பற்றியோ இல்ல இதுக்கெல்லாம் தடையாக இருக்கக்கூடிய கர்மபந்தங்கள் பற்றியோ, இந்த கர்மபந்தம் எப்படி நம்மளை கட்டி போடுறது அப்படின்னா சரீர துவாரா கட்டி போடுறது, இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. அப்போ இதெல்லாம் பத்திய நமக்கு எல்லா விஷயங்களையுமே திருவாய்மொழி நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இந்த அஞ்சு விஷயங்களையும் சொல்றது அது அந்த தனியன்ல கூட மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கீரும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகே இருக்கும் அப்படின்னு இந்த அஞ்சு விஷயத்தை சொல்றேன். அது மட்டுமல்ல அஞ்சுக்கு மேல விஷயம் இருக்கு. தத் பக்தானாம் பிரபாவே தத் உபசதனதா சுவாந்த காலுஷ்யாந்தம், முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார். தத் பக்தானாம் பிரபாவே, பகவத் பக்தர்கள் பாகவதர்கள் இருக்காள்யோ அவளுடைய பிரபாவம், அத பல இடத்துல ஆழ்வார் சொல்ற உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன் அப்படின்னா ஆழ்வாரே சொல்ற. சாதாரணமான நான் சொல்றேன், எல்லாரும் தொண்டர்கள் இல்லை, நானே தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டன் அப்படின்னு சொல்ற ஆழ்வாரானவர் பயிலம் சுடரளி அப்படிங்கிற திருவாய் மொழியில பாகவத சேஷத்துவங்கிறது நமக்கு சொரூபம்னு சொல்றாரு. பயிலம் சுடரளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடை தோறு எம்மை ஆளும் பரமரே. அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எம்பெருமானை ஆசித்துறர்கள் யாரா இருந்தாலும் சரி, எவரேலும்னார் அவன் படிச்சவனா இருக்கட்டும் படிக்காதவனா இருக்கட்டும் இல்ல மேன்மையானவனா இருக்கட்டும் கீழ்மையானவனா இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும் பெரியவனா இருக்கட்டும் சின்ன எது ஆனால் எனக்கு கவலை இல்லை. பயிலும் திருவுடையார் எம்பெருமானை பற்றி பயிலக்கூடிய பாக்கியம் பெற்றவனா, எவரேலும் அவர் கண்டீர் யாரா இருந்தாலும் சரி அவர் எம்மை ஆளும் பரமர், எங்களுக்கு சுவாமி அவர் தான். பயிலும் பிறப்பிட எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவ சுவாமியா வரணும், நான் அவளுக்கு தாசனா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அப்போ அடியாரடியார் தம் அடியாரடியார் தமக்கு அடியாரடியாரியம் அடியோங்களே அப்படின்னா சொல்லி பாகவத தாசத்துவங்கிறது நமக்கு நமக்கு சொருக்கம்னு சொல்ற. அதே நெடுமார்க்கடிமை அப்படிங்கிற திருவாய்மொழியில பாகவத தாசத்துவங்கிறது நமக்கு பரம புருஷார்த்தம்ங்கிற, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதை காட்டிலும் பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்வது பரம புருஷார்த்தம். பாகவதர்களோடு கலந்து இருக்கணும், பாகவதர்களோடு கலந்து பழகணும், பாகவதர்களோட சகவாசம் சேர்ந்து வாழணும், பாகவதர்களுடைய திருஷ்டி வேணும், பாகவதர்களோட சேர்ந்து கோஷ்டியில திருவாய்மொழி சேவிக்கணும், பாகவதர்களோட சேர்ந்து திருவாய்மொழியை பற்றி அர்த்த அனுசந்தானம் பண்ணணும், அதெல்லாம் என்ன ஆனந்தம், என்ன மோட்சம் எல்லாம் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்ன குறைங்கிற, இதுக்கு சமமாக அந்த சீவை கொண்டம் ஆகுமாங்கிற பிள்ளை நடக கேட்டிருக்க. அந்த திருவாய்மொழியை கொண்டு இங்க பாகவதர்களோடு நான் அனுபவிக்கிறேனே இதுக்கு சமமாக சீவை கொண்டம் இருக்குமா, அங்க இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்கறேன், இதுக்கு சமமாக ஆகுமா? அது பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது பகவத் சேஷத்துவத்தை முன்னிட்டு வர வேண்டியது பொதுவாக. ஆனால் அந்த பகவத் சேஷத்துவத்தோடு கூட பாகவத சேஷத்துவங்கிறது இந்த லோகத்திலேயே எங்கேயே கிடைக்கும் போது மோட்சமே கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற நெடுமார்க்கடிமையில. அதையினாலே வாய்க்க தமியேற்கு ஊழிதோரு ஊழி ஊழி மாகாயாம் பூக்கொள் மேனி நான் விதோள் பொன்னாழிக்கை என்னம்மான் நீக்கமில்லா அடியார் தம் அடியார் அடியார் எம் கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே அடியார் அடியார் அடியார். பாகவதரோட சல்லாபம் பண்ணி நன்னா பழகணும், அது இல்லாட்டா பரவாயில்ல சகவாசம் பண்ணா போறோம், அது இல்லாட்டா பரவாயில்ல அவர் எனக்கு வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊர்ல இருந்தா கூட அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கார் ஒரு பாகவதர் இருக்கார் அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொல்லிட்டு இருந்தா கூட பரவ பாக்கியமாச்சே, அதுவே பரவ பாக்கியமாச்சே அப்படின்னு நான் சொல்றேன். பாகவத சேஷத்துவம் புருஷார்த்தம். ஆக இதெல்லாம் வச்சு பார்த்தானா தத் பக்தானாம் பிரபாவே, பகவத் பக்தர்களுடைய பிரபாவத்தை திருவாய்மொழி சொல்ற மாதிரி வேற எங்கேயும் எடுத்து சொல்லலை.
உண்மையில பார்த்தோம்னா தது உபசதனதாக சுவாந்த காலுஷ்ய சாந்தவும் எம்பெருமானை சரணாகதி பண்ணால் நம்ம மனசு நம்ம நம்ம ஆத்மால இருக்கக்கூடிய சகல பாபமும் போகும். பாகவதர்களோடு கூட அவர்களை சரணாகதி பண்ணால் நம்ம மனசுல இருக்கிற சகல தோஷங்களும் போகும். ஏன்னா பாகவதரோடு கூடி பழகினான்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வைராக்கிய பிரதானர்களான பாகவதர்கள் அவரோடு கலந்து போயினா நமக்கும் வைராக்கியம் வரும். நல்ல படிச்ச பாகவதரோடு கலந்து போயினா நமக்கும் ஞானம் அப்படிங்கிறது வரும். நல்ல அனுஷ்டானபரமான வைதிகர்களான பாகவதரோடு சேர்ந்து இருந்தா நமக்கும் அனுஷ்டானம் செய்யணும்னு தோணும், நம்மளும் ஆச்சாரமா இருக்கணும்னு தோணும். நாம யாரோட கலந்து பழகிறோம் அதுக்கு ஏத்த மாதிரி தானே நாம் ஆறோம். உண்மையிலேயே நாம நம்மளுடைய கதியை நிர்ணயிப்பது நம்ம யாரோட கலந்து பழகிறோமோ அவதான். அவளுக்கு ஏத்த மாதிரி நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், பத்து பேரோட கூட நாம இருக்கும்போது அவ எப்படி இருக்காளோ அப்படிதான் நம்ம இருப்போம். அவ எதை புருஷா நினைக்கிறாளோ அதை தான் நம்மளும் புருஷா நினைப்போம், புருஷார்த்தம் உட்பட. அதே பத்து பாகவதர்களோட இருந்தோட இருந்துட்டோம் வச்சுக்கோங்க, அவ எம்பெருமானையும் ஆடி பாடி கொண்டாடுபவர்களா இருந்தாருன்னா நாமளும் அதே பெரிய விஷயமா நினைச்சுட்டு இருக்கோம். அப்போ உண்மையில நம்மளை காப்பாற்றுபவர்கள் யாருன்னா பாகவதர்கள் தான். நம்மளை இந்த ஜென்மத்துல நல்லவனாக வைப்பவர்கள் யாருன்னு கேட்டானா பாகவதர்கள் தான். அப்போ மனசுல இருக்கிற காலுஷ்யம் மொத்தமும் போகணும்னா, மனசுல இருக்கிற தோஷங்கள்லாம் போகணும்னா இந்த பாகவதர்களோடு கூட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. தூபசதனத்தாக சுவாந்த காலுஷ்ய சாந்தம் சாரம் வேத்யம் ஸ்வவேதே, இந்த விஷயங்கள் இருக்கும் இல்லையோ இதுதான் சாரம். இது ஆழ்வார் வேதத்துல அழிச்சு, இதெல்லாம் வேதத்துல இருக்கேன்னா வேதம் பெருசா இருக்கு. ஆழ்வாருடைய வேதம் ஒண்ணு இருக்குள்ள திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழியில சகல மகதையது சானுகம்பஹா சடாரிஹி, இதெல்லாம் சாரமான விஷயம். இது அத்தனையும் அத்தனை விஷயத்தையும் சொன்னா எத்தனை காலமானாலும் சொன்னவா, ஆனா திருவாய்மொழி எப்பவுமே நமக்கு சாரத்தை தான் கொடுக்கறது. சார சாரஸ்வதானாம் சடரிப்பு பலித்திஹி சாந்தி சித்தாந்த சீமாங்கிற சார சாரஸ்வதானாம் சடரிப்பு பலித்தி, உலகத்துல நல்ல நல்ல வாக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க, நாலு வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் சகலத்தையும் எடுத்துண்டா அது எல்லாத்தினுடைய சாரம் மாத்திரம் எடுங்கோ எடுத்துனா அதுதான் திருவாய்மொழி. சார சாரஸ்வதானாம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி சாரம் வேத்தியே ஸ்வவேதே, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல சாரமான இந்த அம்சங்களை எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லாமல் நமக்கு தேவையானதாக சாரமாக ஜூஸ் பிழிஞ்சு கொடுக்கற மாதிரியா, சக்கை எல்லாம் எடுத்து ஜூஸ் பிழிஞ்சு கொடுக்கற மாதிரியா நமக்கு பிழிஞ்சு கொடுத்துருக்கிறது தான் இந்த திருவாய்மொழி. சகலம கதை எது சானுகம்பஹா சடாரிஹி. ஆக இன்னைக்கு நம்ம மூணு ஸ்லோகம் பார்த்திருக்கோம். முதல் ஸ்லோகத்துல ஆழ்வாருடைய நாலு பிரபந்தங்கள்லயே எப்படி ஆழ்வார் நாலு நிலைகள்லயே அருளி செய்தார் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம். ரெண்டாவது திருவாய்மொழி நாம அனுசந்தானம் பண்ணி காலக்ஷேபம் பண்ணப்படினாலே என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டான்னா, நாம வந்து ரொம்ப நிறைந்தவர்களாக நாம இருக்கோம் அப்படிங்கிறது தான் பிரயோஜனம். குறை இல்லாமல் வாழ்க்கையிலே நிறைவு பெற்றிருக்கிறோம், பகவத் அனுபவத்திலே நிறைவு பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பிரயோஜனம். அப்புறம் மூணாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த திருவாய்மொழியில சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டான்னா, வேதாந்த விஷயங்கள்லாம் இருக்கிற அப்படினால ஒரு ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. பகவானை பற்றியோ ஜீவனை பற்றியோ உபாயத்தை பற்றியோ பலத்தை பற்றியோ நமக்கு சாரமான ஞானம் தெரிஞ்சுக்க வேண்டியதுல பெரிய விசாரங்கள்லாம் பண்ணலைங்க, சாரமான விஷயத்தை நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நாம இதுல தெரிஞ்சிருக்கோம். அடுத்த இன்னும் ரெண்டு ஸ்லோகம் இருக்கு, அந்த ரெண்டும் நிகமன ஸ்லோகம். சுவாமி தேசிகன் தன்னுடைய திருநாமத்தை சொல்லி இந்த இதை முடிக்கிற இந்த கிரந்தத்தை முடிக்கிறார் அப்படிங்கிறது அது அடுத்த சனிக்கிழமை. இத்தம் சத் சம்பிரதாய அப்படின்னு சொல்லிட்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.